நியூயார்க் இரட்டை கோபுர கட்டிடத்தை தாக்கிய விமானத்தின் உதிரி பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் அமெரிக்காவில் உள்ள இரட்டை கோபுரங்கள் விமானங்கள் மூலம் தாக்கப்பட்டது இந்த தீவிரவாத தாக்குதலில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு பேர் உயிரிழந்தனர் ஆறாயிரத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் இதில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட ஒசாமா பின்லேடனை அமெரிக்கா கடந்த பத்து ஆண்டுகளாக தேடி கடந்த ஆண்டு அவரை சுட்டுக் கொன்றது இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்ட இடத்தில் கிரவுண்ட் ஜீரோ என்று அழைக்கப்பட்டு மீண்டும் அந்த இடத்தில் புதிய இரட்டை கோபுரம் கட்டப்பட்டு வருகிறது இந்நிலையில் அங்குள்ள மசூதியின் கட்டுமான பணிகளை பார்வையிட சென்ற அதிகாரிகள் சந்தேகப்படும் வகையில் பழுதடைந்த ஒரு இயந்திரம் இருப்பதை கண்டு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அதனை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்